கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எதிர்பாராத நன்மைகளை ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் 2:4 இப்படி சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். இந்த வசனத்தில் வரக்கூடிய ஒரு வார்த்தை வெவ்வேறு பாஷைகளிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெவ்வேறு பாஷை என்றால் பாஷைகளிலே நிறைய இருக்குது. இந்தியாவில் மட்டும் பேசுகிற மக்கள் பேசுகிற மொழி ஏராளமானது இருக்குது. சில பாஷைகளுக்கு இன்னும் எழுத்து வடிவமே கிடையாது. அநேக மிஷினரிகள் எழுத்து வடிவங்களை உருவாக்கி வேதாகமத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு காலம். இங்கு வசனம் என்ன சொல்கிறது, அந்த நாட்களிலே ஆவியானவருடைய நிறைவுகள் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய சீஷர்களுக்கு வரும்பொழுது அவர்களுக்கு தெரிந்தது ஏதோ ஒரு பாஷை அல்லது ரெண்டு பாஷையாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் வெவ்வேறான பாஷைகளை பேசினார்கள். வெவ்வேறான பாஷை என்றால், சில வாரங்களுக்கு முன்பதாக நான் ஒரு கூடுகையிலே கலந்து கொண்டேன். ஒருவர் தன்னுடைய சாட்சியிலே இப்படி சொன்னார், நான் டெல்லியிலே இறைபணி செய்து வருகிறேன், தமிழை தவிர எனக்கு ஒன்றுமே தெரியாது, யாராவது ஹவ் ஆர் யூ என்று கேட்டால் ஓடி ஒளிந்து விடுவேன், என்னன்னே தெரியாது. சில வருஷங்களுக்குள்ளாய் ஆங்கிலம், நேபாளி, மராத்தி, ஹிந்தி, தமிழ், இன்னொரு மொழி சொன்னார், சரளமாக பேசவும், இப்படிப்பட்ட மொழிகளில் எல்லாம் ஆராதனை நடத்தவும் ஆண்டவர் கிருபை செய்து வருகிறார். குறுகிய நாட்களுக்குள்ளாய் இவைகளை எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய பலனை ஆண்டவர் கொடுத்தார். வரம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தந்தருளின வரத்தின்படியே. அப்பனா இப்படி வித்தியாசமான மொழிகளை கற்றுக்கொள்வதும் பேசுவதும் ஆண்டவர் நமக்கு கிருபியாக கொடுத்த அனுக்கிரகம். இதை அந்த நாட்களிலே சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார், அவர்களுக்கே தெரியாது. வெவ்வேறான பாஷைகளை பேசினார்கள். அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். சூழ்நிலையில் தகுந்தபடி அவரவர்கள் பேசக்கூடிய மொழிக்கு ஏற்றபடி பேச ஆண்டவர் கிருபை பாராட்டுகிறார். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, எந்த இடத்தில் நாங்கள் இருந்தாலும் எங்கள் நாவின் மூலமாய் பேசுகிறவர் நீர். முன்னால் இருக்கிற மக்களுக்கு எது தெளிவாக தெரியுமோ அதன் அடிப்படையிலே பேசுகிறவர் என்பதை நாங்கள் இந்த வசனத்தின் மூலமாய் புரிந்திருக்கிறோம். நாங்கள் அவ்விதமாக செயல்பட எங்களுக்கு வரம் தந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.